இதில் வந்து ஒரு 100 ml அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியே தண்ணி பாருங்கள், வெளியில் அப்படியே தேங்கி இருக்குது. இதில் எங்கே நம்ம ஆடுறது, பாடுறது, ஓடுறது, விளையாடுறது. இப்போ இதில் 100 ml அப்ளை பண்ணோம். ஃபெமி நாப்கினில் ஒரு ட்ராப் கூட வாட்டர் இல்லை. நீங்கள் எவ்வளோ அமுத்துனீங்கனாலும் இதிலிருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. உறுப்பில் வைக்கிறேன், என்னோடய ரத்தம் இதில் போய் உட்காருது. அப்போ இதெல்லாம் வேலை செஞ்சு என் உடம்புக்குள்ள தான் ரிவேஸாக உள்ளே வரும். சிலிக்கான் ஜெல்லில் இருக்கிற கெமிக்கல், டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூமு, பிளாஸ்டிக். நம்ம பேசும்போது என்ன சொன்னோம், ரீசைக்கிள் காட்டன் சொன்னோம். இப்போ நம்மளோடது வந்து சர்ஜிக்கல் காட்டன், ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற காட்டன். இந்த காட்டன் வந்து ஒரு துணி மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா, ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் இது போட்டிங்கன்னா இப்படியே இருக்கும், போட்டது போட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த காட்டனை எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே மெர்ஜ் ஆகிடும், ஒரு கூல் மாதிரி ஆகிடும். காரணம் என்ன, அதில் இருக்கிற எனக்குங்க, என்னோடய பேர் கோமதி, ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. ஃபெமி அனியான் சானிட்டரி நாப்கின் கடந்த 14 ஆண்டுகளாக செய்துட்டு வரோம். 14 வருடமாக ஒரே ஒரு ப்ராடக்ட்டு சானிட்டரி நாப்கினை பற்றின விழிப்புணர்வு தான் அதிகமான பதிவுகளாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். காரணம் என்னென்னா, இதை பற்றிய விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில் கிடையாது. இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. உணவு கட்டுப்பாடு பற்றி பேசுகிறாங்க, விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. நிறையா உடல் எடை குறைப்பு பற்றி பேசுகிறாங்க, அழகு குறிப்புகள் பேசுகிறாங்க, சமையல் குறிப்புகள் பேசுகிறாங்க. ஆனால் பெண்கள் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின் எந்த அளவுக்கு நமக்கு நல்லதாக இருக்கும், உபயோகமாக இருக்குது, பக்க விளைவுகள் ஏதேனும் இருக்கா, ரசாயனங்கள் கெமிக்கல் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்ற விழிப்புணர்வு யாருக்கிட்டையுமே இல்லை. ஆண்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் யாருக்கிட்டையுமே இல்லைங்க. ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்க்குறோமா, போய் வாங்குகிறோம், ஒரு மறைவான இடத்துல அது வச்சு தூக்கி எறியறதானே, அதில் போய் என்ன இருக்குது, அப்படி தான் இருக்காங்க. எவ்வளோ பேர்கிட்ட நான் பேசுகிறேன், யாருக்குமே தெரியல. அதனால் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போ என்னோட லெஃப்ட் சைடு இந்த ரெட் கலர் பிளேட்டில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கிறது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் ப்ராண்ட். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியாது, ஓப்பன்லேயே தான் இருக்கும். நீங்கள் வெளியில் ப்ராடக்டை எடுத்து பார்த்தீங்கனாலுமே இதுவும் ஓப்பனில் தான் இருக்கும், இந்த இதுவும் ஓப்பனில் தான் இருக்கும். பேக்கில் எல்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இதில் பேக்கில் இருக்கிற குப்பை, தூசி, ₹1 காயின் ஒன்று உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் கூட நமக்கு இன்ஃபெக்ஷன் தான். இப்படி ஓப்பனில் இருக்கிறனால நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணுற வரைக்கும் இது ஹைஜீன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே க்ரீன் கலர் பிளேட்டில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கிறது ஃபெமி அனியான் நம்மளோட ப்ராண்டுங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. இது ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி பேக்கிங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கும். இப்படி நீங்கள் ப்ராடக்டை எடுக்கணும்னா இப்படி ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும். இந்த அளவுக்கு சீல் இருக்கும், ப்ராடக்ட் உள்ளே இருக்குது. இது வந்து சில்வர் கோட்டிங், ஃபுட் கிரேட் கோட்டிங். ப்ராடக்ட் இப்போ எடுத்தாச்சு, ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலான்ட்டார் இந்த மாதிரி. அப்போது நமக்கு வந்து ஒரு பூச்சிகள், கிருமிகள், பாக்டீரியா, அந்த பூச்சிகளோட முட்டைகள் எதுவுமே உள்ளே போகாது. மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை லேயர் இருக்குது, இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, 5 டெக்னாலஜி எல்லாமே பேக்கிங்லேயே இருக்குது. இந்த பேக்கிங் வந்து உங்களுக்கு மண்ணோட மண்ணாக மக்கீரும், இதில் இருக்கக்கூடிய எல்லாமே மண்ணோட மண்ணாக மக்கீரும். இதை தான் நான் எடுத்து இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்மளோட ஃபெமி நாப்கின் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறத, வெளியில் வர ரத்தம் 24 மணி நேரத்துக்கு நம்மளோட பேடில் ஃபெமி நாப்கினில் ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா பாக்டீரியாவாக மாறாது. வெளியில் ரத்தம் வந்துருச்சுன்னா 2 மணி நேரம் அது நல்ல ரத்தமாக இருக்கும், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அது கெட்ட ரத்தமாக மாறும். அப்போ பேடு நம்ம மாற்றி தான் ஆகணுங்க. கொஞ்சம்தான் வந்திருக்கு எனக்கு 2 ட்ராப் தான் வந்திருக்கு அப்படின்னா கூட நீங்கள் 2 மணி நேரம் ஆச்சுன்னா மாற்றணும். ஆனால் நம்ம யாருமே அது செய்கிறது இல்லை. ஆனையான் இருக்கிறதுனால, நம்ம ஃபெமி நாப்கினில் ஆனையான் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஆனையான்ங்கிறது என்னென்னா ஆன்டி பாக்டீரியா, நெகட்டிவ் அயான். அது என்ன செய்யும்னா ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாவை கில் பண்ணும், கொன்றும். அதனால நம்ம வந்து இந்த நம்மளோட பேடு வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணலாம். இப்போ சந்தையில் இருக்கக்கூடிய பிராண்டு விளம்பரங்கள் வர்றது, ஒரு ஸ்டோரில் இருக்கிறது, மெடிக்கலில் இருக்கிறதுலாம் அந்த ஆனையான்ங்கிறது இல்லை.
அதனால 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்தணும். ஆனா என்ன சொல்லுவாங்க விளம்பரத்துலனா நீங்க 12 மணி நேரம் வெச்சுக்கோங்க எங்களோட பேட் நல்லா உறிஞ்சிக்கும் லாக் பண்ணிக்கும் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு டெமோ பார்க்கலாங்க. இப்போ ரெண்டுத்துலயும் நான் வந்து தண்ணி அப்ளை பண்றேன். ஒரு 100 மில்லி வாட்டர் ரெண்டுத்துலயும் 100 மில்லி தண்ணி நான் அப்ளை பண்றேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 100 மில்லி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லி அப்படிங்கிறது ரத்தம். அதுக்கு ஈக்குவலாக நான் 100 மில்லி தண்ணி நான் எடுக்கிறேன். பாருங்க இப்போ லாக்கிங் சிஸ்டம் இருக்கு எங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க தானே. லாக்கிங் சிஸ்டம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ நான் 50 மில்லி எடுத்திருக்கேன். 50 மில்லி எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கண் முன்னாடி தான் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து எந்த விதமான கட்டிங் எடிட்டிங் பேஸ்டிங்லாம் கிடையாதுங்க. இப்போ ஒரு 50 மில்லி எடுத்திருக்கேன். இன்னொரு 50 மில்லி எடுக்கிறேங்க. 100 மில்லி 100 மில்லி தண்ணி அப்படிங்கிறது நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 30 எம்எல் பிளட்டுக்கு ஈக்குவல். அப்போ 12 மணி நேரம் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தானே. 12 மணி நேரம் தாங்குதா அப்படிங்கிறதான் இந்த டெமோ. இப்போ நான் இதில் 100 எம்எல் அப்ளை பண்ணியாச்சு. இன்னொரு 100 எம்எல் எடுத்து என்னோடய ரைட் சைடு க்ரீன் பிளேட்டில் ஒட்டி இருக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்தது ஃபெமி நம்ம பேரில் அப்ளை பண்ணுறோம். இப்போது குழந்தைங்க இன்றைக்கி வந்து 6வது படிக்கிற குழந்தை 10 வயசு 11 வயசில் பீரியட்ஸ் ஆயிடுறாங்கங்க. அவங்க எங்கே போய் மாற்றுவாங்க? பாத்ரூம் போனால் க்ளீனாக இல்லை, ட்ரெஸ்ஸில் ஆகிடுமோங்கிற பயம் இருக்கும். 2 பேடு 3 பேடு ஒரே பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணி போட்டுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தொடையெல்லாம் புண்ணாயிருங்க. அதுலேயே மைண்டு ரொம்ப பிளாக் ஆகிடும். மன அழுத்தத்துக்கு குழந்தைங்க ஆளாயிடுவாங்க. இப்போது உங்கள் கண் முன்னாடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 100 எம்எல் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியே தண்ணி பாருங்கள், வெளியில் அப்படியே தேங்கி இருக்குது. இதில் எங்கே நம்ம ஆடுறது பாடுறது ஓடுறது விளையாடுறது? இப்போ இதில் 100 எம்எல் அப்ளை பண்ணோம் ஃபெமி நாப்கினில், ஒரு ட்ராப் கூட வாட்டர் இல்லை. நீங்கள் எவ்வளோ அமுத்துனீங்கனாலும் இதிலிருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது வாட்டர் அப்படிங்கிறது இப்போ ஈரப்பதம், இந்த ஈரப்பதம் இப்படி இருந்ததுன்னா கையில் இப்படி ஸ்கின்ல ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா ஒரு இச்சிங் இரிட்டேஷன் ஒரு மாதிரி மைண்டெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதுதான் மன அழுத்தத்துக்கே காரணம். இப்போ நான் ஒவ்வொரு லேயரை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இப்போ இந்த லேயரில் என்னெல்லாம் இருக்குது? நானும் எவ்வளோ பேருக்கு நான் ஸ்கூலில் போய் டெமோ பண்ணியிருக்கேன், காலேஜில் பண்ணியிருக்கேன், ஐடி கம்பெனிஸு, பெரிய பெரிய தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், அப்புறம் ஹோம் டெமோ நிறையா இடத்துல பண்ணியிருக்கேங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், நீங்கள் யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கினை நீங்கள் பிரித்து பார்த்துருக்கீங்களான்னு கேட்பேன். இது நாள் வரைக்கும் எனக்கு யாருமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதே இல்லைங்க. நீங்களும் பாருங்களேன். இப்போது இந்த லேயர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் லேயர். இந்த லேயர் வந்துங்க நம்ம பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இங்கே ஏற்கனவே நம்மளோட பிளட்டும் இருக்கும். நடப்பம் தானே இந்த மாதிரி, கை கால் வீசி வீசி காலை நான் எடுத்து எடுத்து வச்சு நடப்பம் தானே. அப்போ இந்த ரெண்டு தொடையும் அப்படியே உறிஞ்சி புண்ணாகி அந்த மேற்பரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னெல்லாம் கருப்பு கலராகிடும். ஒரு ஒரு பேர்னிங் சென்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும் உங்கள் பாடி. அதுதாங்க இந்த ஃபஸ்ட்டு லேயர். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர். இந்த லேயர் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து தயாரிக்கிறாங்க. இது பர்ஃப்யூம் லேயர். இந்த பர்ஃப்யூம் உள்ளே போச்சுன்னா கர்ப்பப்பை வீக்கம் ஆகிறது, ஒரு மாதிரி தடிமன் ஆகிறது, ஸ்கின் அலர்ஜி, தோல் அரிப்பு இதெல்லாம் இதில் வருங்க. இது வந்து 3வது லேயர். இந்த லேயர் வந்து வேஸ்ட் காட்டன், அப்புறம் சிலிக்கான் ஜெல். இதில் இருக்கக்கூடியது வந்து சிலிக்கான் ஜெல். இந்த ஜெல் வந்து புற்றுநோய். இதனோட ரா மெட்டீரியல் வந்து பெட்ரோலியம் தான் இதனோட ரா மெட்டீரியல். இந்த சிலிக்கான் ஜெல் வந்து கேன்சரை வர வைக்கும். அப்புறம் இந்த காட்டன் வந்து ரீசைக்கிள் காட்டன். இதில் இதை வந்து ஏற்கனவே பயன்படுத்தின காட்டன். இந்த காட்டனை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்னா டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங் இதெல்லாம் போட்டு தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து கெமிக்கல் இருக்குது. இப்போ நான் பிறப்புறுப்பில் வைக்கிறேன், என்னோடய ரத்தம் இதில் போய் உட்காருது. அப்போ இதெல்லாம் வேலை செஞ்சு என் உடம்புக்குள்ள தான் ரிவேஸாக உள்ளே வரும். சிலிக்கான் ஜெல்ல இருக்கிற கெமிக்கல், டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூமு, பிளாஸ்டிக். இது கடைசி லேயர். இந்த கடைசி லேயர் பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி இருக்கும், காற்றோட்டமே இருக்காதுங்க.
இப்படி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பலூன் மாதிரி இருக்கும். இதை எடுத்தீங்கன்னா இப்படி இப்படி இதில் இருக்கிற பேட் ஸ்மெல், இப்போ நம்ம பிளட்டில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும், அது வெளியே போகாது, வெளியில் இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வராது. இந்த இடம் முழுவதுமே நமக்கு கருப்பாயிரும், ஒரு சஃபகேஷன் ஃபீலிங் இருக்கும். ஒரு எப்படி இது இதில் இருக்கிற கம்மு, இந்த கம்மும் இண்டஸ்ட்ரியல் கம்மு பேண்டீஸ்லேயே ட்ராவல் ஆகும். நீங்கள் என்ன தான் பேண்டீஸை வாஷ் பண்ணிங்கனாலும் பேண்டீஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆயிரும், ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். அப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த இந்த பிளாஸ்டிக், இதில் இருக்கிற சாயம், இந்த கலரிங், இந்த வேஸ்ட் காட்டன் சிலிக்கான் ஜெல், இதில் இருக்கிற பர்ஃப்யூம், இதில் இருக்கிற கலரு, இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எரிஞ்சிங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கி போகாது. மண்ணோட மண்ணாக மக்கி போகாது அப்படின்னா பூமிக்கும் கேடு, அதே சமயம் பெண்களோட கர்ப்பப்பையிலையும் சினை முட்டை கருமுட்டை வளராதுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மண்ணில் போடுறோம், பயிர் விளையுமா? பயிர் விளையாது தானே? நீங்களே யோசிச்சு பாருங்கள், பயிர் விளையாதுனா நம்ம எப்படி கன்சீவ் ஆக முடியும்? அப்போ ஒரு குழந்தை அவள் 6வது படிக்கிறா, ஒரு 10 வயசு 11 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறா, 25 வயசு வரும்பொழுது படித்து முடிச்சுட்டு டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு திருமணத்துக்குன்னு வரும்பொழுது இயற்கையாக தானே நடக்கணும், குழந்தை பேருங்கிறது இயற்கையாக நடக்கணும். மகப்பேறு மருத்துவமனைக்கு தான் அவங்க போகணும் பிரசவத்துக்காக வேண்டி, ஆனால் செயற்கை கருத்தரிப்பு மையத்திற்கு போகக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான ப்ராடக்டை அவங்க பயன்படுத்த கூடாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு, மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. இப்போ நம்மளோட ஃபெமி நாப்கினில் நம்ம வந்து 100 ml தண்ணி அப்ளை பண்ணோம், இதையும் பிரித்து பார்க்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஜெர்மனியர்களின் கண்டுபிடிப்பு, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஜெர்மன் டாக்டர்ஸ்க்கு வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு லேயர் வந்து சாஃப்ட் காட்டன், இந்த துணி மாதிரி தான் இருக்கும், மிருதுவாக இருக்கும், இதில் இச்சிங், இரிட்டேஷன், எரிச்சல் எதுவுமே இருக்காதுங்க, சாஃப்டாக இருக்கும். இது வந்து செகண்ட் லேயர். இந்த செகண்ட் லேயர் வந்து 5 டெக்னாலஜி இருக்குது, ஆனையான், இன்ஃப்ராரேட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், 5 டெக்னாலஜி இருக்குது. இந்த 5 டெக்னாலஜி ஆனையான்னா என்னென்னா ஆன்டிபாக்டீரியா, காற்றுல இருக்கிற ஒரு மாலிக்யூல்ஸு. இது வந்து ஒரு கொற்ற நீர்வீழ்ச்சி, ஒரு மலைப்பிரதேசங்கள் இங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் கவுண்டிங், அதில் இருக்கக்கூடிய ஆனையான் தான் இதில் இருக்குது. இது ஈரம் பட்டால் ஆக்டிவேட் ஆகிடும். 1 பாயிண்டில் 6000 கவுண்டிங் ஆனையான் இருக்குது. இப்போ வெளியில் வர பிளட்டில் 1 சொட்டு ரத்தத்தில் 107 பாக்டீரியா இருக்குது. அப்போ இந்த 6000 கவுண்டிங் ஆனையான் அந்த 107 பாக்டீரியாவை கில் பண்ணிடுவாங்க. அதற்கான நமக்கு சான்றிதழெல்லாம் இருக்குது, வீடியோஸ்லாம் இருக்குதுங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே போகிற நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டீங்கன்னா அடுத்த தகவல்களாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்ஃப்ராரெட் இருக்குது. இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டியை கொடுக்கும், ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். உள்ளே வந்து இப்போ வெளியில் வர ரத்தம், வெளியில் வரும்போது நமக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், சரியாக சாப்பிட மாட்டோம், அடி வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு வருத்தம் எல்லாம் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து மேக்னெட்டிக். மேக்னெட்டிக் வந்து என்ன பண்ணால் உற்சாகமாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைகளை எப்பவும் போல் செய்யலாம். நீங்கள் பீரியட்ஸில் இருக்கேன், நான் சோர்ந்து இருக்கேன் அப்படிலாம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு எப்பவும் போல் வேலை செய்யலாம். அடுத்து நானோ. நானோ டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா நாளமில்லா சுரப்பிகள், இப்போ நாக்கில் எச்ச ஊறுது, கண்ணில் தண்ணி வருது, அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார நிறையா இடத்துல சுரப்பிகள் சுரந்துக்கிட்டு இருக்குது. பிறப்புறுப்பில் ஒரு சுரபி, ஒரு திரவம் மாதிரி சுரக்கும், அது வந்து ஒரு பாதுகாப்பு படலம். இப்போ நம்ம இந்த கெமிக்கல் பேடெல்லாம் வச்சு யூஸ் பண்ணால் அந்த படலம் சுரக்காது, அதுதான் பாடி ஹீட் ஆகி நமக்கு வந்து கர்ப்பப்பையிலாம் அந்த பிசிஓடி ப்ராப்ளம், சினை முட்டை உருவாகாமல் போகிறதுக்கு காரணம், நீர்க்கட்டி இதெல்லாம் வரத்துக்கு காரணம். அப்போது அந்த நானோ டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த சுரபிகளை நல்லா பேலன்சிங்காக சுரக்க வைக்கும், பாதுகாப்பாக பார்த்துக்கும். 5வதாக இருக்கக்கூடியது கைட்டின்கிற ஒரு டெக்னாலஜி. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிடுறோம், யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தூக்கி தானே எரியிறோம், எங்கேயோ ஒரு பக்கம் டஸ்ட்பினில் போடுறாங்க, வெளியில் போடுறாங்க, பாருங்கள் எங்கெங்கேயோ கிடக்கும்,
ஒரு துப்புரவு பணியாளர்கள் தொட்டு எடுத்துட்டு போகிறாங்க. ஒன்று எரிப்பாங்க, நெருப்பு வைப்பாங்க, இல்லை பூமியில் புதப்பாங்க. இப்படி தானே இருக்குது இந்த மாதிரி நாப்கின்லாம். அப்போ நம்மளோட ஃபெமியில் இருக்கக்கூடிய கைட்டின் என்ன பண்ணுதுன்னா, மண்ணோட மண்ணாக மக்கி போகிற வரைக்கும் இன்னொரு தாவரத்துக்கோ விலங்குக்கோ பறவைகளுக்கோ நீர்நிலைக்கோ இல்லை சக மனிதர்களுக்கோ பூமிக்கோ யாருக்குமே தீங்கு விளைவிக்காமல் மக்கி போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது கைட்டின். இதுதான் அஞ்சு டெக்னாலஜி. இந்த அஞ்சு டெக்னாலஜியும் இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்றிதழ் நம்மக்கிட்ட இருக்குங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய காட்டன். இப்போ அதில் நம்ம பேசும்போது என்ன சொன்னோம், ரீசைக்கிள் காட்டன் சொன்னோம். இப்போ நம்மளோடது வந்து சர்ஜிக்கல் காட்டன், ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற காட்டன். இந்த காட்டன் வந்து ஒரு ஒரு துணி மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா, ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் இது போட்டிங்கன்னா இப்படியே இருக்கும், போட்டது போட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த காட்டனை எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே மெர்ஜ் ஆகிடும், ஒரு கூல் மாதிரி ஆகிடும். காரணம் என்ன, அதில் இருக்கிற கெமிக்கல். இது ஃப்ரெஷ் காட்டன். நம்மக்கிட்ட இருக்கிற ஜெல், இந்த ஜெல் வந்து சோற்றுக்கற்றாலையும் சோளத்தட்டு தாவரத்தண்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இதில் வந்து ஒரு ட்ராப் கூட வாட்டர் வந்து வெளியில் வராதுங்க, லீக்கேஜுங்கிறதே இருக்காது. உடம்புக்கும் வந்து ரொம்ப கூலிங் இருக்கும், அதாவது ரொம்பனா பாடி ஹீட் ஆகாது, அந்த மெயின்டைன் பண்ணிக்கும், அந்த உடம்போட சூடை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். நான் வந்து எகெயின் இன்னொரு 50 ml நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம 100 ml அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னொரு 50 ml. இது வந்து பயம் இல்லாமல் நம்ம தைரியமாக ஒரு ட்ராவலில், ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம், வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்களேன். இப்போ எகை நான் 250 ml அப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்மளோட இதில் 150 ml அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டு இது பாருங்கள், நம்ம ஊற்றினோம், 100 ml ஊற்றினோம். இப்போ இதில் நம்ம புளியிறேன், தண்ணி வரும் வரும், நீங்கள் புளிஞ்சிங்கன்னா தண்ணி வருது பாருங்கள், தண்ணி வருது. நம்ம இதில் 150 ml போட்டாலும் இதில் வந்து வாட்டர் வந்து அப்படியே வெளியில் வரும், கையெல்லாம் அப்படி ஈரந்தான் ஆகும். ஆனால் நம்ம பேடு வந்து இப்போது இதில் 150 ml அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு சொட்டு கூட தண்ணி, நீங்கள் எவ்வளோ புளிஞ்சிக்கினாலும் ஒரு ட்ராப் கூட வாட்டர் வராது. இதுதான் லாக்கிங் சிஸ்டம். லாக்கிங் சிஸ்டம்னா இப்போ இப்படி இருந்ததுன்னா நம்ம உட்காறோம், எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், எதுவுமே ஸ்கின்லேயும் ஒட்டாது, ட்ரெஸ்லேயும் ஒட்டாது, நல்ல சேஃப்டியாக நல்லா சென்டரில் இப்படி லாக் ஆகிக்கும். இதுதான் லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது வந்து கடைசி லேயர். இந்த கடைசி லேயர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏர் வந்து உள்ளே போய் வந்துக்கிட்டு இருக்கும், பிளட்டில் இருக்கிற ஏர், பிளட்டில் இருக்க அந்த பேட் ஸ்மெல் வெளியில் போகும், ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரும். இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இப்படி பேப்பர் மாதிரி, இந்த மாதிரி பேப்பர் மாதிரி பிரிஞ்சிரும். இது மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். இதில் இருக்கக்கூடிய கம்மு வந்து பேண்டீஸில் ஸ்டிக் ஆகும். நீங்கள் பேண்டீஸை நீங்கள் துவைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாஷ் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த பேட்ச் மார்க்கு பேண்டீஸில் ட்ராவல் ஆகாது. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா இது பூமிக்கு கேடு கிடையாது, பயிர் விளையும். நீங்கள் 6 மாதம் கழித்து அதே இடத்துலையே ஒரு விதை போட்டிங்கன்னா முளைக்கும். அது மாதிரி தானே நம்ம கர்ப்பப்பையும். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு வீட்டுக்கும் நிச்சயம் தேவை. ஏன்னா பெண்கள் அப்படின்னாவே பெண்களுக்கே உண்டான லட்சணம் என்னங்க, தாய்மை, தாய்மை தானே, கர்ப்பப்பை அவளுக்கு தானே இருக்குது. அவள் வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தைய, வம்சத்தை விருத்தி செய்கிறவ, ஒரு படைப்பின் பிரம்மாவின் அம்சம்தான் பெண். அவள் பெத்து எடுக்கணும் நல்ல குழந்தையா, தாய்ப்பால் நல்லதாக சுரக்கணும். இப்போ இந்த கெமிக்கல்லாம் அனுப்புனா உள்ளே இருக்கிற குழந்தை, அவள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ரத்தம் நம்ம உடம்பு தானே குழந்தையாக மாறுது. அப்போ நம்ம நல்ல ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ விலை என்ன, அடுத்து மைண்டில் ஓடுறது அதுதான் எல்லாருக்குமே. இவ்வளோ கெடுதல் இருக்கக்கூடிய 2 மணி நேரத்துக்கு மாற்றணும் அப்படின்னு அறிவுறுத்தி சொன்னால் கூட, இது வந்து ஒரு ஒரு சிங்கிள் பீஸோட விலை, நான் இப்போ ஸ்டிக் பண்ணிட்டது 12 ரூபா மார்க்கெட்டில் இருக்கிறது.
ஒரு நாளைக்கு 4-5 எடுப்பாங்க, இல்லை 2-3 கூட எடுக்கட்டுமே, ஆனால் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாற்றணும். ஏன்னா அந்த பாக்டீரியானால் மாற்றணும். அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகுது? நம்மளோட ஃபெமி நாப்கின் இந்த சிங்கிள் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 ரூபா. ஒரு நாளைக்கு 25 ரூபாய்னா நமக்கு ஒரு 5 நாளைக்கு தான். நீங்கள் ரெகுலராக ஃபெமி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டேஸ் தான் பீரியட்ஸே இருக்கும். அப்போ 25 ரூபா, இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 3rd டே 2nd டேலாம் ஃப்ளோ ஜாஸ்தி வர்றதா கூட 2 எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய காஸ்ட்டு கிடையாது. ரொம்பவே நீங்கள் யோசிச்சிங்கனாலும் ஒரு 150 ரூபா மாதம், 150 ரூபா உங்களுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 150 ரூபா கூட நான் செலவு பண்ண மாட்டேன் என்னோடய ஹெல்த்துக்கு அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க, இல்லை நான் கஞ்சத்தனமாக தான் இருப்பேன், நான் ரொம்ப சிக்கனோம் அப்படின்னா, நீங்கள் சினிமா பார்க்குறது, ஹோட்டல் போகிறது, ப்ளவுஸ் நல்லா ஒரு ப்ளவுஸ் வந்து 2000-3000 ரூபாய்க்கு தைச்சு போட்டுக்கிறது, நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறது, ஒரு மேக்கப் பண்ணிக்கிறது, இதெல்லாத்தையும் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் எங்கெல்லாம் நீங்கள் சிக்கனம் பண்ணணுமோ பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் யோசிக்காதீங்க, இது ரொம்ப சிக்கனப்படுத்தி உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் நல்ல ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் ஆகிக்கோங்க. அடுத்து இது வந்து பேண்டி லைனருங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப இருக்குது, எனக்கு வந்து எனக்கு நீர்க்கட்டி இருக்குது, எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது, எனக்கு சிறுநீரக தொந்தரவு இருக்குது, ஒரு தும்புனா கூட இரும்புனா கூட எனக்கு யூரின் பாஸ் ஆகிடுது அப்படிங்கிறவங்க, கர்ப்பப்பையை எடுத்தவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, அப்புறம் ஆண்கள், ஆண்கள் வந்து சிகரெட்டு குடிப்பாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இல்லை காஃபி டீ நிறையா குடிக்கிறாங்கன்னா கூட இது அவங்களும் பேண்டீஸில் எல்லாருமே இது மல்டிபர்பஸ் ஸ்டிக் பண்ணியாச்சுன்னா இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிமூவர் தான். பேண்டி லைனர் நம்ம உடம்பில் இருக்கிற டயாக்சின், டாக்ஸிக்கு இந்த மாதிரி யாராவது சிகரெட் குடிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புலையும் டாக்ஸிக் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணும் இந்த பேண்டி லைனர். இது ரெகுலர் யூஸு. இப்போ சைஸஸ் வந்து 2XL இருக்குது, XL இருக்குது, பேண்டி லைனர் இருக்குது, எல்லாம் ஒரே விலை தான். 2XL எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பீசஸ் இருக்கும், உங்களுக்கு எம்ஆர்பி 249 ரூபா. XL வந்து 12 பீஸ் இருக்கும், எம்ஆர்பி 249 ரூபா. பேண்டி லைனர் வந்து 30 பீஸ் இருக்கும், எம்ஆர்பி 249 ரூபா. எல்லாம் சேம் ரேட்டு தான், சைசஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், பீசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டு எங்கே கிடைக்கும்? இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. கடையில் கிடைக்குமா, மார்க்கெட்டில் கிடைக்குமா, ஒரு மெடிக்கலில் கிடைக்குமானா, மெடிக்கலில் இருக்கிறவர் இவ்வளோ விவரம் சொல்லி உங்களுக்கு பொருள் கொடுக்க மாட்டார் தானே. அதனால் உங்களுக்கு தெரிந்த பெண்கள், எங்களோடு இணைந்து பல பெண்கள் இதை தொழில் வாய்ப்பாக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கீழே போகிற ஃபோன் நம்பருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து இது நல்லா இருக்குது, இவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்குது, ஏன் நான் இதை எடுத்து மற்ற பெண்களுக்கும் நான் சொல்லக்கூடாது அப்படின்னாலும் அவங்ககிட்டயே கேட்டிங்கன்னா இதில் என்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா 3000 ரூபாய் தான் இதில் வந்து முதலீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வாங்கிக்கிறீங்க, 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 பாக்கெட் கிடச்சிரும். அப்போ கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு பொருள் வந்துடுது, எல்லாமே நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள், ஒரு ஃபோன் புக்கை எடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை வந்து இந்த விழிப்புணர்வை கொடுத்து, இந்த டெமோவை கொடுத்து, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ப்ராடக்டை கொடுக்கலாம். டெலிகிராம் மீட்டிங் தினம் 1 மணி நேரம், இது எப்படி நீங்கள் விளக்கங்கள் கொடுத்து இதை எப்படி நீங்கள் சம்பாதிப்பது அப்படிங்கிற நாங்கள் கருத்தரங்கமும் நடத்துகிறோம் இலவசமாக. ஆன்ம விழிப்புணர்வுக்காக வேண்டி காலையில் மெடிடேஷன் கிளாஸும் நடத்துகிறோம். இது எல்லாமே இலவசமாக தான் நடத்துகிறோம். ஒரு தியானம் பண்ணுறீங்க, அப்புறம் டெலிகிராம் மீட்டிங் வரீங்க, நல்ல ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்க, ஆரோக்கியம், பொருளாதாரம், ஆன்ம பலம் எல்லாம் ஒருங்கிணைந்த ஃபெமிக்குள்ளார இணைஞ்சுக்கோங்க. ஃபெமி அப்படிங்கிறது ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு பெண்களும் ஆனந்தமாக, சுகாதாரமாக, ஆரோக்கியமாக, பொருளாதாரத்தில் தன்னிறைவாக, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிறுவனத்தின் நோக்கம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு இருக்கின்ற, எங்களோடு இணைந்து இருக்கின்ற பல பெண்கள் பல லட்சங்களை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள்.
நீங்களும் சம்பாதிக்க வேண்டும், நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.